சாய்ஸ் உங்களை அன்பான வரவே இருக்கிறது. சிஸ்து புக்கில் இயல் ஒன்று வந்து நடத்தி கொடுத்துட்டேன் ஃபுல்லாக. ஸோ இது அந்த சிஸ்து புக்கில் இயல் ஒன்றில் இந்த பார்ட் மட்டும் தனியாக கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த பார்ட்டை வந்து வித்தின் ஒரு 3 நிமிஷத்தில் முடிச்சிடலாம் அப்படிங்கிறது தான் இதை தனியாக கொடுக்குறேன். எதுக்கு இதை தனியாக கொடுக்குறேன், அதிலே சேர்த்து கொடுத்துருக்கலாம்னா, இந்த மாதிரி எந்த பெரிய விஷயங்களாக இருந்தாலும் பயப்படாதீங்க. 100 மேட்ரு இருந்தாலும் எவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம மைண்டில் ஏற்றிக்கிறது தான் விஷயம் இருக்குது. அதை 1 மணி நேரம் படித்தேன், 4 மணி நேரம் படித்தேன், 1 மதிப்பெண் எடுத்தேன், அது பெரிய விஷயம் இல்லை. அது எவ்வளோ சீக்கிரம் நம்ம மைண்டில் உட்கார வைக்குங்கிறது தான் பெரிய விஷயம். ரைட், பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட் இடத்துல பார்த்துருவோம். 2000 ஆண்டுகளுக்கு வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள், கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து இந்த தமிழ் சொற்கள் வந்து வழக்கில் இருக்கான். எந்தெந்த நூல்னு எடுத்துக்கிட்டா, அப்போ இந்த தொன்மையான நூல்களில் தான் கண்டிப்பாக இருப்போம். தொன்மையான நூல்னா என்னென்ன பார்ப்போம், அதை ஃபஸ்ட் மைண்ட் செட் பண்ணு. தொல்காப்பியம், திருக்குறள், இந்த ரெண்டு ரொம்ப முக்கியம். தொல்காப்பியம் திருக்குறள் தான் அதிகமாக இங்கே வரும், மிச்சதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். ரைட், ஃபர்ஸ்ட் இடத்துல பார்த்துருமா, வேளாண்மைன்னு எடுத்துக்கிட்டா கலித்தொகை திருக்குறள். பொதுவாக திருக்குறளில் எல்லாருக்கும் இருக்குன்னு தெரியும், ஓகே பிரச்சனை இல்லை. கலித்தொகை அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல களி கம்பு தின்னவங்க தான் வேளாண்மை விவசாயம் பண்ண முடியும். விவசாயம் பண்ணுறவங்க களி தான் கொண்டு போவாங்க, நல்ல களி வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறத அவங்க கொண்டு போவாங்க. ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரைட்டாங்க, அவ்வளோதான். இந்த நம்பர்ஸ் எல்லாம் யாபம் வைக்கிற மாதிரினா ரொம்ப ரேர், நம்பர்ஸ் யாபம் வைக்க வேணாம். களியை தின்னுட்டு தான் நல்ல விவசாயம் பண்ண போவாங்க, விவசாயம் பண்ணுறவங்க நல்ல களி சாப்பிடுவாங்க. அடுத்து உழவர், உழவர்னாலே நல்லவங்க. நற்றிணை, உழவர்னாலே நல்லவங்க தாயா, விவசாயம் பண்ணுறவங்க நல்லவங்க தாயா அப்படிங்கிறதான். அடுத்து பாம்பு, இந்த பாம்பு, இந்த முதலை, இந்த மாதிரி விலங்குகள் வந்தாலே நீங்கள் பாருங்கள் குறுந்தொகை தான் வரும். சின்ன சின்ன விலங்குகள் வந்து வரும், அப்படி வந்தாலே குறுந்தொகை தான் வரும். ஏன்னா இப்போ பாம்பு நம்ம வீட்டில் வளர்க்கணும், இல்லை பாம்பு பண்ணைக்கு ஒன்றும் இல்லை, முதலை பண்ணை, பாம்பு பண்ணை சென்னையில் இருக்குது, நான் போயிருக்கேன் சின்ன பிள்ளையில். பாம்பு பண்ணைக்கு போனால் 10 ரூபா இருந்தால் போதும், அவ்வளோ பாம்பையும் பாட்டு வந்துடலாம். 10 ரூபா இருந்தால் போதும், முதலையெல்லாம் பாட்டு வந்துடலாம். ஸோ குறுந்தொகை இருந்தால் போதும். அடுத்து வெள்ளம், வெள்ளம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் பொதுவாக வெள்ளம் வந்துடும். வெள்ளம் வந்தாலே 10 ரூபா பிஸ்கட் பாக்கெட்டை கொடுத்துருவாங்க. என்னங்க 10 ரூபா பிஸ்கட் பாக்கெட்டை கொடுக்குறீங்க, ஏய் என்ன ஓவரா பேசுந்தா 1 ரூபா 10 ரூபா பிடி, அவன் 10 ரூபா பிஸ்கட் பாக்கெட் தான் கொடுப்பாங்க முதல்ல வெள்ளம் வந்தால் பசி ஆத்துறதுக்காக. ஸோ அதான் 10 வெள்ளம் வந்தால் 10 ரூபா பிஸ்கட் பாக்கெட், 10 ரூபா அப்படிங்கிறத வச்சுக்காங்க. அடுத்து கோடை அப்படின்னு எடுத்துக்கிட்டா 400. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 400ங்கிற நம்பர் அகநானூறு புறநானூறுனு ஒன்று வரும். செல், அதாவது செல்ஃபோன் இருக்குல்ல, செல்ஃபோன் எடுத்துக்கிட்டா ஒரு 400ன்னு வரும். அதே மாதிரி இந்த கோடைன்னு எடுத்துக்கிட்டா ஒரு 400 வருது. இது என்ன அகநானூறு, கோடை அப்படின்னு எடுத்துக்கிட்டா வெயில் காலத்துக்கு அப்பா உடம்புலாம் ஹீட்டாக இருக்கும், உடம்புனா உள்ளதானே ஹீட்டாக இருக்கும் சே அப்படின்னு சொல்லி ஹீட்டாக இருக்கும். அப்போ நம்ம ஜூஸ் வாங்கி குடிப்போம், ஒரு எங்கேயா செலவழிச்சு டூரு போவோம், அந்த மாதிரி 400 ரூபா செலவழிப்போன்னு வச்சுக்கோங்க, அப்போ அகநானூறு. அடுத்து உலகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா தொல்காப்பியம், கிளவியாக்கம், திருமுருகாற்றுப்படை. இந்த உலகத்திற்கே முதற்கடவுள் திருமுருகன் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம பொதுவாக நம்ம சொல்கிறது சொல்கிறோம்ல, இயேசுனார் இருக்காரவங்க இயேசுனார் சொல்லுவாங்க, குரானுக்கு குரான் சொல்லுவாங்க. பொதுவாக தமிழர்கள் என்ன சொல்லுவாங்க, இந்த உலகத்திற்கே முதற்கடவுள் முருகன் அப்படிங்கிற போது இந்த உலகத்திற்கு முதல் கடவுள் முருகன் அப்படிங்கிற மாதிரி ஆவச்சுக்காங்க. கிளவி, தொல்காப்பியம், பொதுவாக முருகிங்கிட்ட வந்து முருகிங்கிற உலகம்னு எடுத்துக்கிட்டா எல்லா உலகத்துலேயும் கிளவி கண்டிப்பாக இருப்பாங்க, வயசானவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. தொல்காப்பியங்கிறது அந்த காலத்திலேயே ஒரு கிளவி இருந்திருக்கு, தொல்காப்பியம் காலகட்டத்தில் ஒரு கிளவி இருந்து அவங்க நிறையா விஷயத்த வந்து அன்னைக்கு வந்து சேமித்து வச்சுருந்துருக்காங்க அப்படின்னு ஆவச்சுக்கிறீங்க. ரைட், இதெல்லாம் முடிஞ்சு அடுத்தது பொதுவாக டூரு போகிறதுக்கு 400 ரூபா வேணும் கோடை காலம்னா, மருந்து சாப்பிட்றதுக்கு ஒரு 400 ரூபா தேவைப்படும். ஒரு மருந்து சாப்பிட்ணும்னா இன்றைக்கி 400 ரூபா மினிமம், மெடிக்கல் ஆஸ்பத்திரி போனோம்னா 400 ரூபா வேணும். ஏன்னா உடம்புக்குள்ளே தான் வியாதிங்கிறது வருது, அதான் அகநானூறு. திருக்குறள், மருந்துங்கிற அதிகாரம் திருக்குறளில் உள்ளதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அடுத்து ஊர், ஊர்னு எடுத்துக்கிட்டால் தொல்காப்பியம், அகத்திணை. அந்த காலகட்டத்திலேயே தொல்காப்பியத்திலேயே ஊர்னு ஒன்று, ஒரு ஊர் இருந்துச்சு அங்கே தான் தொல்காப்பியம் கண்டிப்பாக இருந்திருக்கும், அந்த நூல் வந்து இலக்கண நூல் இருந்திருக்கும். அகத்திணை அப்படிங்கிறது திங்கிறது தான், ஊர்னாலே திணை, அங்கே தின்னுக்கிட்டே அவங்க சாம் வாழ்ந்துருக்காங்க, அதான் ஊர் அப்படிங்கிறது. அன்பு, அன்புன்னு எடுத்துக்கிட்டால் தொல்காப்பியம், இந்த முக்கியமான வரிப்பில் தொல்காப்பியம் வந்துடும். அன்புங்கிறது, உயிருங்கிறது, மகிழ்ச்சிங்கிறது, ஊர், ஒரு ஊர்னு எடுத்துக்கிட்டால் அன்பு இருக்கும், உயிர் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், இதெல்லாம் தொல்காப்பியம்ங்கிறது கண்டினியூவாக வரும், நீங்கள் வேணால் பாருங்கவேன். புகழ் அப்படிங்கிறது அந்த காலத்தில் தொல்காப்பியம் புகழான ஒரு விஷயந்தான். செல்ஃபோன் கூட அந்த காலத்தில் இருந்திருக்கு, தொல்காப்பியம் தான். செல்ஃபோன் இருந்திருக்காத்து தொல்காப்பியம் தான், ஆமாம் அந்த காலத்தில் செல்ஃபோனில் இருந்திருக்குப்பா, நல்லா மோனை போட்டு சொன்னேன்ப்பா, அப்படி ஆக வச்சுக்கணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரைட், இதுலேருந்து பார்த்துருவோம். ரைட், ஊருங்கிறது பார்த்துட்டோம். அடுத்து அன்பு, அன்புனா அன்பை தான் களவாண்ட முடியும். திருக்குறள் பொதுவாக அன்பு அதிகாரம் உங்களுக்கு தெரியும், அன்பை தான் களவாண்டுவாங்க. சொல்லுவாங்கல்ல காலேஜில், என் அன்பை நீங்கள் களவாண்டிட்டீங்க, அன்பை எப்படியா களவாண்ட முடியும், களவாண்டிட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அன்புனா களவாண்டுறது. அடுத்து உயிர் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கிளவியாக்கம், பொதுவாக கிளவிக்கு உயிர் இருக்கான்னு பாருங்கள், போய் சேர்ந்துருச்சா இல்லைன்னு செக் பண்ணுங்கள், எப்பயுமே செக் பண்ணுறது அது ஒரு வழக்கம், திருக்குறள்லையும் வந்துடுது உயிருங்கிறது. மகிழ்ச்சி அப்படிங்கிறது கற்பியல், திருக்குறள் வந்துடுது. கற்பு அப்படிங்கிறது பொதுவாக கற்பு இருந்தாலே மகிழ்ச்சி, அந்த கருப்பை காப்பாற்றுறதுக்கு தான் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா போராடுவாங்க பொதுவாக. அப்போ நல்ல வேலை தப்புச்சு 400 ஓய் 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 அப்படின்னு வாங்கியோ ஐயோ அப்பப்பா அப்படின்னு சொல்லி அந்த கருப்பை காப்பாற்றல தான் இருக்குது.
உண்மையான மகிழ்ச்சி அப்படிங்கிறதா அவன் சொல்லுவாங்க. ஏன்னா தமிழ் பெண்களுக்கே உரித்தானது கற்பு அப்படிங்கிறதா. எல்லா உலகமே இருக்கு, இருந்தாலும் தமிழருக்குன்னு ஒரு இது இருக்கு, அந்த மாதிரி கற்பியல். அடுத்து மீன், மீன்னா குறுந்தொகை, முதலை பண்ணை, பாம்பு பண்ணை, மீன் பண்ணை. மீன் பண்ணை இருக்கிற சென்னையில 10 ரூபா டிக்கெட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன், இப்போ டிக்கெட் எவ்வளோன்னு தெரியல. அடுத்து புகழ் அப்படின்னா, இந்த புகழ் ஒன்று வந்தால் வேற்றுமை வருதியா, நம்ம முன்னாடி ஒருத்தனை புகழ்ந்துட்டா போதும், ஏய் நீ சூப்பரியா, நீ நல்லா படிச்சிட்டியா அப்படின்னா அவனை மட்டும் புகழ்றாங்க, நம்மளை விட்டாங்க, அந்த வேற்றுமைங்கிறது உருவாகும். அதான் புகழ்ங்கிறது வேற்றுமை. அடுத்து அரசு, அரசாங்கம் அப்படின்னா திருக்குறள் தான். பொதுவாக அந்த திருக்குறளை வந்து நல்லா படி, திருக்குறள் முக்கியம், சிலபஸில் முக்கியம், புக்கு முக்கியம்னு சொன்னது, சிலை முக்கியம்னு அரசாங்கம் தான் சொல்லிக்கிட்டே இருக்கும். செய் அப்படின்னா குறுந்தொகை, எதையாவது ஒன்று செய்ய, ஒரு சின்ன குறுந்தொழிலாக செய்ய, சின்ன தொழிலாக செய்ய, குறுந்தொகையை வச்சு செய்ய, அதான் செய் அப்படின்னா குறுந்தொழில். அடுத்து பார், பார்னா உலகம் நடத்தும், உலகம்னா பெருசுங்கிறதான் பெருமாநாட்டு படை சொல்லுது, உலகம்னா பெருசு, பார் அப்படின்னா பெருசு, பார்னா உலகம், பெருமாநாட்டு படை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது ஒளி, ஒளினா ஒளிச்சு கட்டுறது, யாரா கிளவியவா, கிளவிக்கு உயிர் இருக்கான்னு பார்த்ததெல்லாம் சரிதான், ஆனால் கிளவியை நீ ஒளிச்சு கட்டுறன்னு நினைக்கிறவர் அதான் என் வருத்தமாக இருக்கே. ஒளி அப்படின்னா தொல்காப்பியும் ஓகே அந்த காலகட்டத்தில், கிளவியாக்கம், கிளவியை ஒழிச்சுக்கிட்டலாம் முடி வண்ணிட்டே நீ. அடுத்து முடி, முடின்னு எடுத்துக்கிட்டா வினை, வினை வினைனா ஒரு செயல்னு அர்த்தம், ஏய் அதை முடிச்சு காமியா அப்படின்னா அந்த செயலை செஞ்சு காமியான்னு அர்த்தம். அப்போ முடினா வினை, வினைனா செயல், ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சா, அவ்வளோதான் முடிஞ்சு வச்சு. ஸோ அவ்வளோதான். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. மொத்தம் 20, எவ்வளோ நேரத்தில் பார்த்தோம் என்னன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ.